எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கான ஜாப் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ சேலரி தராங்க, அதுக்கான பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே தெரிவிக்கும். ஓகேங்களா, ஷார்ட் செக்ஷன்லேயும் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடுறதுக்கான கொஸ்டின்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இது பற்றி வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸ் நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஜாப் ஓரியண்டாக ஃப்ரெஷர்ஸ் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஓகேங்களா, இது ஃப்ரெஷர்ஸ்க்கான முழுவதும் பார்த்தீங்கன்னா வழிகாட்டி தான். ஓகேங்களா, இதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதில் வந்து இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ பேங்கிங் ஜாப் இல்லவன்ட்டா ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அனுப்பிச்சுடுங்க. அவங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோஸ் மூலிமா லேர்னும் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, வாங்க எப்படி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்ஸ் பேங்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஓ பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 40 to 60 thousand உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, இதில் வந்து இன்க்ளூடிங் ஃபார் பேசிக்ஸ் அலவன்சஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா, என்னென்ன கவர் ஆகும்னா லோன்ஸு, ஹோம் ரென்ஸு, அதுக்கப்புறம் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் இதில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸு, ட்ராவல் அலவன்ஸு, பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 25,000 பார்த்தீங்கன்னா 35,000 முடிக்கும் வந்து இருக்குது. ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் பே அடிஷ்னல் அலவன்ஸ்லாம் இதுலேயும் வந்து இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெனிஃபிட்ஸும் இதில் வந்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்டு லீவ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துருக்கு கிளர்க்குக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஓ போஸ்டிங்ஸ்க்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3-2 types வந்து இருக்குது. ஐடி ஆஃபீஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறையா போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. நான் ஜஸ்ட் 2 postings மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45 to 70 இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் சேலரி. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்து முடிக்கும், இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்து முடிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ் ஃபார் பிஓ பொசிஷன்ஸ் பொறுத்த முடிக்கும் இதில் வந்து ஹையாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அடுத்து வந்து சீனியர் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மேனேஜர் ஆர் ஜென்ரல் மேனேஜர் லெவல் தான். ஓகேங்களா, உங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 80,000 பார்த்தீங்கன்னா 150,000 முடிக்கும் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் பாசிபிலிட்டி டு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்கும் சரி உங்களுக்கான சேலரி க்ரோத்தும் இதில் வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, இன்க்ளூட் என்னென்னா ஹோம் அலவன்ஸு, வெஹிக்கல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பேஸ்டாக போனஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் இது வந்து இருக்குது. இப்போ வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் பேங்க்கில் ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32-60 வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த பொசிஷன்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஃபார் பேங்க் பொறுத்து உங்களுக்கான சேலரி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஓகேங்களா, பர்ஃபாமன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு பணம் இயர்லி ஒன்ஸ் போனஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க ப்ரைவேட் பேங்க் பொறுத்த முடிக்கும். இப்போ வந்து கஸ்டமர் சர்வீசஸ் அது எக்ஸிக்யூட்டிவ் ஆர் கிளர்க்கு, இந்த 2 postings ஏதோ போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸில் உங்களுக்கான சேலரி 20,000 பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் க்ரோத் வந்து இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஃபார் பப்ளிக் செக்டார்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா, உங்களுக்கான பர்ஃபாமன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கான இயர்லி போனஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் ஹோம் லோன்ஸு, இந்த மாதிரி ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் இதில் வந்து இருக்கும். ப்ரைவேட் செக்டார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ்க்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸுக்கு, இந்த மாதிரி ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 50,000 பார்த்தீங்கன்னா 2 lakh முடிக்கும் இதில் வந்து இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க் பொறுத்த முடிக்கும் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில்ஸ் ரொம்பவும் எதிர்பார்ப்பாங்க, ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் இந்த ரோல் பொறுத்த முடிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பேஸ்டு உங்களுக்கான போனஸ் இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா,
இப்போ வந்து பெனிஃபிட்ஸ் ஃபார் பீக் எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பப்ளிக் பேங்க்ஸ் தான், ஜாப்ஸ் வந்து செக்யூராக இருக்கும், பென்ஷன் வரும், பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக கவர் ஆயிரும், அப்புறம் பார்த்தோன்னா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அப்புறம் பார்த்தோன்னா ஹவுசிங் அலவன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, இந்த கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த முடிக்கும். இப்போ அதிலே ப்ரைவேட் ஜாப் பொறுத்த முடிக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பர்ஃபாமன்ஸ் பேஸ்டாக போனஸ் வந்து இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் ஆயிரும், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அப்புறம் ஃப்ளக்சுவேஷன் ஃபார் ஒர்க்கிங் கல்ச்சர். கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த முடிக்கும் ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் லீவ்னா லீவ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் டைமிங் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுக்கான டாக்குமெண்ட் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சுடுங்க, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா, நீங்கள் கமெண்ட் பண்ணால் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், இதை நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து எந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஃபுல் வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.